திருவாட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய ஆளுமைக்கு உடைய நட்சத்திரம். அதனால் நிறையா ஆராய்ச்சி மனப்பான்மை, நிறையா ஆளுமை திறன், மற்றவர்களை வந்து முழுமையாக எடை போடுதல், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எது உண்மை எது பொய்ங்கிறத உடனடியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள். இப்படிப்பட்ட இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு ஒரு அதிதேவர் இருக்கிறார். இந்த அதிதேவரை வணங்கும் பொழுது தான் உங்களுடைய நட்சத்திரம் வலுவடையும். உங்கள் நட்சத்திரம் வலுவடைந்தால்தான் நீங்கள் வலுவடைவீர்கள். உங்கள் ஜென்ம நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்திற்கு அதிதேவர் மகா கணபதி. இந்த மகா கணபதியை நீங்கள் வணங்க வேண்டும். ஏன் வணங்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நல்ல ஒரு ஆற்றலை உங்களுக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். எப்பொழுது அது கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரம் வரும். உங்களுடைய உத்திராட நட்சத்திரம் தினசரி வராது, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தான் வரும். அந்த ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வரும் அந்த உத்திராட நட்சத்திர நாளன்று நீங்கள் மகா கணபதியை வணங்க வேண்டும். இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கு அதிதேவராக மகா கணபதி இருக்கிறார். ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம தேகத்தில் இருக்கக்கூடிய சூட்சும சக்தி சேகரிக்கப்படுகிறது. ஏன்னா உங்களுடைய ராசியில் சந்திரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் பிரவேசித்து அந்த கடந்து போகக்கூடிய உங்களுடைய உத்திராட நட்சத்திரத்தையும் கடக்கிறார். அப்படி கடக்கும் பொழுது நீங்கள் அந்த நாளில் உங்களுடைய அதிதேவருக்கு வழிபாட்டு முறைகளையும் யோக அபியாசங்கள், பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது நீங்கள் வலுவடைவீர்கள். உங்களுடைய சூட்சும தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி வலுவடையும். அப்படி வலுவடையும் போது உங்களுடைய உடல் நலமும் மனவளமும் முடிவெடுக்கும் திறமும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகனாக பாவிக்கிறார்கள். அப்போ சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது நீங்கள் வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வருகிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு சக்தி சேகரிக்கப்படுகிறது. அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும். இதுதான் ரகசியம். ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் இந்த யோக முறைகளை மேற்கொள்ளும் பொழுது, இந்த பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது, அன்றைய நாளன்று நீங்கள் எக்காரணம் கொண்டும் எண்ணெய் ஸ்நானம் செய்திருக்கக்கூடாது. முடிவெட்டுதலோ, சவரம் பண்ணுறது, ஷேவிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அன்றைய நாளன்று. ஏனென்றால் உங்களுடைய ஆன்ம சக்தியில் இருக்கக்கூடிய அந்த சூட்சும தேகத்தில் இருக்கக்கூடிய சக்தி விரயமாகும். ஜென்ம நட்சத்திர நாளன்று உங்களுக்கு சந்திரனுடைய காந்த சக்தியை நீங்கள் பெறுவதற்குண்டான அந்த வேலை உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இந்த வேலைகளை செய்யக்கூடாது. அதனால் நான் சொல்ல விரும்பும் ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களுடைய அதிதேவரான மகா கணபதியை நீங்கள் வணங்குங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மகா கணபதி நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து கொடுப்பதில் நல்ல வல்லவராக அவர் வருவார். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதிதேவதைகளும் அதிதேவர்களும் இருக்கிறார்கள். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவர் மகா கணபதி, அவரை வணங்குங்கள். வாழ்வில் வளம் பெறுங்கள்.